சினிமா படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் சினிமா படம் மாதிரியே பயங்கரமா கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பல பேர் இப்போதைக்கு வியந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். 1 கோடி 2 கோடினா பரவாயில்ல, 84 கோடி ரூபா பல பேர்த்தோட வந்து எரிச்சலை வந்து சம்பாதிச்சிட்ட மிஸ்டர் மதன் இருக்கார் இல்லையா, எங்க இருக்காருன்னு தெரியாம 6 மாசமா கிட்டத்தட்ட போலீஸ் வந்து தேடிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்துல திருப்பூர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த அரெஸ்டான விஷயமே பயங்கரமா இருந்திருக்குங்க. அதாவது நைட்ல மட்டும்தான் வெளில போறது, பாஷான ஒரு வண்டியில ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டு போலீசார் வந்து திருப்பூர் சேர்ந்திருக்காங்க. திருப்பூர்ல வருஷாவோட வீட்டை நோட்டம் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்கும் போது காலையில அந்த வீட்டுல எதுவும் பெருசா நடமாட்டமே இருக்காதுங்க, சாயங்காலம் மட்டும்தான் அங்க இங்கன்னு யாரோ ஒருத்தங்க வந்து போயிட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி திங்கக்கிழமை காலையில வந்து யாரோ ஒருத்தங்க அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது தெரிஞ்ச உடனே அது மதனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீசார் உள்ள வந்து செக் பண்ணியிருக்காங்க. அப்ப வீட்டுல யாருமே இல்ல. வருஷா கிட்ட கேட்டா அவங்களும் வந்து எனக்கு தெரியாது இந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விசாரிக்க வேண்டிய விதத்துல வருஷா கிட்ட விசாரிக்கும் போது ஆமா மதன் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சரி வீட்டுல எங்கேயாச்சும் இருக்கணும் இல்ல, தேடி பார்த்தா கிடைக்கல, என்னடா இதுன்னு சொல்லிட்டு மதன் கையில இருக்கிற அந்த ஒரு நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது எங்க ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்த்தா அதே வீட்டுக்குள்ள தான் ரிசீவ் ஆயிருக்கு. சரி இங்கதான் இருக்காருன்னு முடிவாயிருச்சு, எங்க இருக்காருன்னு தெரிஞ்சதுக்காக வருஷாட்ட கேட்கும்போது பெட்ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெட்ரூம்ல பார்த்தா ஆளை காணோம், என்னடா இது குழப்பமா இருக்குன்னு பார்த்தா அங்க ஒரு ஷெல்ஃப் இருக்கு, ஷெல்ஃபுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கிறது தெரிஞ்சிருக்குது. ஸோ ஷெல்ஃபை தள்ளி வச்சுட்டு அதை திறக்க பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ முட்டை கொடுத்து திறக்க முடியாத அளவுக்கு பலம் கொடுத்து நிறுத்தப்பாட்டிருக்கிறாங்க. அப்புறமா வந்து போலீஸார் கட்டப்பாறையெல்லாம் வச்சு ஒருத்தருக்கு ஒரு 5-6 பேர் சேர்ந்தாலும் என்ன வருது வெளில கொண்டு வந்து முள்ள பார்த்தா நம்ம மதன் வந்து நைட்டி போட்டுட்டு சுருண்டு படுத்துன்னு இருக்கிறார் வேற வழி இல்லாம. ஸோ நைட்டியோடய கைது பண்ணி சென்னை கொண்டு போயிடுறாங்க இப்போதைக்கு மதனை. அவங்களோட ஒரு முறையில் விசாரிப்பெல்லாம் முடிஞ்சு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட இதை யோசிச்சு பார்க்கும்போது முதலன் படத்தில் வந்து எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து ஒரே ஒரு பாத்ரூம் குழஞ்சிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு இருக்குதுங்க. இன்னும் என்னென்ன பூதங்கள் கிளம்ப போகுதுன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சார், கவலையே படாதீங்க. பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் தொழில் பண்ணியோ இல்லை வரி கட்டியோ ஒரு திருமணத்தை 500 கோடி என்ன 1000 கோடி ரூபாயில் கூட அவரோட விருப்பத்துக்கு பண்ணிட்டு போகலாம். 500 கோடி ரூபாய் கல்யாணங்கிறத யார் அளவிட்டு சொன்னது, அது நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா, அது 500 கோடி 200 கோடி 1000 கோடின்னு.